இறையேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். என் அன்பார்ந்த சகோதரங்களை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசர் பெருவிழாவை நிறைவு செய்து எங்களுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கான திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்திற்கு முன்பு நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடும் நம்பிக்கையோடும் இறை இயேசுவினுடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூற இந்த வாரத்திலே ஆயத்தமாகிறோம். அன்பார்ந்தவர்களே, கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வாரம், பல்வேறுபட்ட உணர்வுகளை தாங்கி நிற்கின்ற மாதம், இழப்புகளை உயிர்களை பறிகொடுத்த, குறிப்பாக எங்கள் இலங்கை தீவில் தமிழர்களாகிய எங்கள் உரிமைக்காக இழந்தவர்களை நினைவு கூறுகின்ற இந்த வாரத்திலே, இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக இறை இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க குழுமியிருக்கின்ற எங்களுக்கு ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் மிகவும் அவசியமான ஆயத்தமாகுங்கள், வெளிப்பாக இருங்கள் என்ற மைய கருத்திலே சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். அந்த அடிப்படையில் இன்று என் அன்பார்ந்த சகோதரங்களே, இயேசு ஆண்டவர் ஒரு ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுகின்ற அந்த நிகழ்வை பார்த்து, அங்கே காணிக்கை போட்ட எல்லாரையும் விட இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட அதிகமாக போட்டாள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் காரணத்தை இவ்வாறு சொல்லி முடிக்கிறார் பாருங்கள், அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டார்கள், ஆனால் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று ஆண்டவர் அந்த ஏழை கைம்பெண்ணை மெச்சுவதை நாங்கள் பார்க்கிறோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, காணிக்கை போடுவது என்பது நல்ல விஷயம்தான், தர்மம் கொடுத்தல் என்பது நல்ல விஷயம்தான். ஆனால் இன்று இந்த காணிக்கை கொடுத்தல், தர்மம் கொடுத்தல், உதவி செய்தல் அல்லது டொனேஷன் கொடுத்தல் அல்லது கடவுளுக்கு காணிக்கையாக்குதல் என்ற ஒரு அல்லது ஏழைகளுக்கு கொடுத்தல் என்ற இந்த அடிப்படைகளிலிருந்து பார்க்கிற பொழுது, ஏனோ தெரியவில்லை, ஒரு வித்தியாசமான மனநிலைகளில் கொடுக்கின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது மனநிலை என்னவென்றால், தங்களிடம் மிகுதியாக இருக்கின்ற பணத்தையோ பொருளையோ செல்வத்தையோ கொடுக்கின்றார்கள். இவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதனை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, பப்ளிசிட்டிக்காக அல்லது ஒரு விளம்பரத்துக்காக அதனை கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஒரு 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 பேக்கில் ஒரு ஒரு கொஞ்சம் பொருட்களை போட்டு ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது அதனை 10 போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லேயும் அல்லது மீடியாக்களையும் போட்டு விடுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரி, வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் இருக்கட்டும், அமுக்கி உலுக்கி கரிந்து விடும்படி நன்றாக போடுங்கள், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தான தர்மம் செய்யுங்கள் என்பதில் எந்த விதமான பிழையும் இல்லை. ஆண்டவர் அதனை சொல்லுகிறார். ஆனால் இந்த பப்ளிசிட்டிக்காக, விளம்பரத்துக்காக செய்வது என்பது கடவுளுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது ஒன்று. இன்னும் ஒரு விடயம் இன்று அதிகமாக பெருகி கொண்டு வருகிறது பாருங்கள், இந்த ஏழைகள், அனாதை பிள்ளைகள், அனாதை இல்லங்களுக்கு பொருட்களை மக்கள் கொடுக்கிறார்கள். நல்ல விஷயம், வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் இவ்வாறு நீங்கள் செய்கிற பொழுது அந்த நிகழ்வை படம் பிடித்து அல்லது வீடியோ எடுத்து அதனை பப்ளிசிட்டி பண்ணி அதனை ஃபேஸ்புக்லையும் மேன இடங்களிலேயும் அதனை போடுகிறது என்பது உங்களுடைய மனநிலைகளையும் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுடைய மனநிலைகளையும் நாங்கள் எவ்வாறு கருத வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு இடத்திலே நான் சென்ற பொழுது அங்கே இருந்த அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், ஃபாதர், எங்களுக்கு உணவு இல்லை என்பது உண்மைதான், ஆனால் எங்களுக்கு உணவு தருகிறார்கள், அதனை ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆனால் இவ்வாறு தருகிற பொழுது எங்களுடைய இந்த தருகின்ற நிகழ்வை அவர்கள் பயன்படுத்தி பிரபல்யமாவதும்
அதனூடாக தங்களுடைய நன்மதிப்பை பெருக்கிக் கொள்வதும் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று பலர் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளிநாட்டு வாழ் உறவுகளே, எங்களுடைய அன்பார்ந்த சொந்தங்களே, இறைவன் எங்களுக்கு நிறைய கொடைகளை தந்திருக்கின்றார். எத்தனையோ மனிதர்கள் இன்று உணவில்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இறைவன் எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். அதற்காக முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இரண்டாவதாக, நாங்கள் வாழுகிற எங்கள் சமுதாயத்தில் எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே எங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த கொடுக்கின்ற தாராள மனம் என்பது எங்களுக்கு அவசியமாகிறது. போர்க்கால சூழ்நிலையிலும் சரி, அல்லது சுனாமி போன்ற, அல்லது இப்பொழுது இருக்கின்ற இந்த COVID-19 பேண்டமிக் என்ற காலத்திலும் சரி, எத்தனையோ நல்ல உள்ளங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது விடயம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு நீங்கள் உதவி செய்கின்ற பொழுது நீங்கள் எந்த விதமான கைமாறையும் எதிர்பாராமல், அதை விளம்பரமாக இருக்கலாம், நன்மதிப்பாக இருக்கலாம், மற்றவர்கள் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்ப இவைகளை தவிர்த்து உள சுத்தியோடு உண்மையாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையில், உங்கள் வலதுகை செய்வதை இடதுகை அறியாமல் இருக்கட்டும் என்ற அடிப்படையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏனெனில் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று இறைவன் சொல்லுகின்றார். ஆகவே தான தர்மம் செய்வோம், நல்ல மனநிலைகளில் செய்வோம். இவ்வாறு உதவி செய்கிற பொழுது இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பின் இயேசுவே, எங்கள் வாழ்வில் நீர் செய்து வருகிற எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். பசியும் பட்டினியும் நோயும் பல்வேறுபட்ட மனிதர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறைவா, இவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் நற்சுகத்தையும் நீர் கொடுப்பீராக. எங்களிடம் உள்ளதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழுகிற நல் உள்ளத்தையும் எங்களுக்கு நிறைவாக தருவீராக. ஆமேன்.